ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஐலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துருக்கோம் யூவர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல டஸ்டர் வாங்கி வச்சுக்கணும். ஸோ வாங்கி வச்சுட்டு மேலே ஃபஸ்ட்டு டாப்லேருந்து ஆரம்பிக்கணும். டஸ்ட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்டிங் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எப்படி டஸ்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ டாப்பில் வந்து நீங்கள் டஸ்டிங் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த வைப்பரை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டில் உள்ள டஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். இந்த சைடு உள்ள டஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த விண்ட்ஷீல்டில் உள்ள டஸ்ட்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேனட் மேலே உள்ள டஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதாவது வந்து ஸ்டெப் ஒன்று. இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டெப் ஒன்று. இது அதாவது வந்து ஸ்டெப் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் பாடியை வந்து நம்ம டஸ்டிங் பண்ணுறோம். ஸோ எப்படி டஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இப்போ வந்து டஸ்ட்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் காரை வந்து டஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே இருந்து ஃபுல் காரை வந்து ஒரு ரொட்டேஷன் படி ஃபுல்லாக வந்து டஸ்டிங் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கார் டோரை வந்து திறந்துட்டு, ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம காருக்குள்ளே உள்ள மேட்டெல்லாம் எடுக்கணும். ஜஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த மேட்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளில எடுத்துடணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லா மேட்டுமே வெளியில் எடுக்கணும். ஸோ வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து காருக்குள்ளே மேட்டெல்லாம் வெளில எடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டெப். இது அதுக்கப்புறம் காரில் பின்னாடி உள்ள சீட்டில் உள்ள திங்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வெளியில் எடுத்துடுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த செகண்ட் ஸ்டெப்பை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. காருக்கு பின்னாடி உள்ள சீட்டுக்குள்ளே அந்த மேட்டெல்லாம் எடுக்கிறோம் இப்போ நம்ம. ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த சைடு உள்ள மேட்டெல்லாம் வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த மேட்ஸ் எல்லாமே வந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து செகண்ட் ஸ்டெப்பில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அண்ட் செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ பின்னாடி சீட்டில், அதாவது வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சும் நம்ம வெளில எடுக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த எல்லா மேட்ச்சும் வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம். ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. வெளியில் எடுத்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோன்னா இந்த மேட்டெல்லாம் வாஷ் பண்ணியிருந்தோம். செகண்ட் ஸ்டெப்லேயே இந்த மேட்டெல்லாம் வாஷ் பண்ணி இதை ட்ரை பண்ண வச்சுருந்தோம். ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சீட் எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் வண்டி எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ யூவர்ஸ்.